வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக தண்ணீர் தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி. காப்பீட்டுத் துறையில் 74% நேரடி அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் 6,29,00,000 வாக்காளர்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும். சட்டமேலவை மீண்டும் கொண்டுவரப்படும். பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் கட்டாயம் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. அசுரன் படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு விஜய் சேதுபதி தேர்வு. இனி விரிவான செய்திகள். நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இன்று உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மழை நீரை சேகரிப்போம் என்ற நிகழ்ச்சியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். ஜல்சக்தி இயக்கம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்து வருவதாக தெரிவித்த அவர், கிராம மக்கள் மழை நீரை சேமிக்க முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதில் கவனக்குறைவு நிலவுவதை பற்றி கவலை தெரிவித்த பிரதமர், நீர் மேலாண்மை தண்ணீர் சிக்கனம் ஆகியவை குறித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். மழைக்காலத்தில் தண்ணீர் சேமிக்கப்பட்டால் வறட்சி காலத்தில் இழப்புகள் குறையும் என்றும் பிரதமர் கூறினார். और इस आंदोलन को चलाने का सबसे बड़ा जिम्मा जिसका है, ऐसे पंच और सरपंच गण, दूसरे सभी जनप्रतिनिधि गण, मेरे प्यारे भाई और बहनों, आज मेरा सौभाग्य है कि मुझे हिंदुस्तान के अलग अलग कोने में हमारे गांव के जो लीडर हैं वो प्रकृति के लिए, पानी के लिए, वहां की जन सुखाकारी के लिए कैसे एक साधक की तरह साधना कर रहे हैं, सबको जोड़ करके आगे बढ़ रहे हैं, मुझे उन सब की बातें सुनकर के एक नई प्रेरणा मिली, नई ऊर्जा मिली और कुछ नए आइडियाज भी मिले। मुझे विश्वास है कि हमारे इन प्रतिनिधियों से आज जो बातें हुई है, जिन जिन लोगों ने सुनी होगी, हर किसी को कुछ न कुछ सीखने को मिला होगा। मुझे भी सीखने को मिला है, हमारे अधिकारियों को भी सीखने के लिए मिला है, जनता जनार्दन को भी सीखने के लिए मिलेगा। मुझे खुशी है कि जल शक्ति के प्रति जागरूकता बढ़ रही है, प्रयास भी बढ़ रहे हैं। आज இன்டர்நேஷனல் வாட்டர் டே. கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்த ஆவணமும் நிகழ்ச்சியில் கையெழுத்திடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மேற்கொண்ட பணியை பாராட்டினார். தண்ணீரில் ஆர்சனிக் மற்றும் இதர ரசாயன நச்சுக்கள் கலந்திருப்பது பெரிய பிரச்சினை என்பதால் தண்ணீர் பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். காப்பீட்டுத் துறையில் 74% அந்நிய நேரடி முதலீட்டிற்கு வகை செய்யும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியது. தற்போதுள்ள 49%லிருந்து 74% முதலீட்டை அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே இந்த மசோதா நிறைவேறியதாக அவைத்தலைவர் அறிவித்தார்.
இதற்கு முன்பு கடந்த 18ஆம் தேதி மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேறியது. இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேறியதால் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சட்டமாக்கப்படும். முன்னதாக விவாதத்தின் போது பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் மணிஷ் திவாரி, இந்த சட்டத்திருத்தம் காப்பீட்டுதாரர்களின் நலன்களுக்கு எதிராக உள்ளது என்று கூறி மசோதாவை எதிர்ப்பதாக கூறினார். பிஎஸ்பியின் ஷியாம் சிங் யாதவும் இந்த மசோதாவை எதிர்ப்பதாக தெரிவித்தார். கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கான தேசிய வங்கி ஒன்றை அமைப்பதற்கான மசோதாவையும் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிமுகம் செய்து வைத்தார். தேர்தல் தேதிக்கு 72 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் வாக்குப்பதிவு நாள் அன்றும் மோட்டார் பைக் பேரணி எதற்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள அனைத்து உத்தரவுகளுக்கும் அப்பாற்பட்டு இதனை செயல்படுத்த வேண்டும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. இந்த உத்தரவை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்று வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள், தேர்தல் ஆணையத்தின் பார்வையாளர்களுக்கு அறிவிக்குமாறு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சில இடங்களில் மோட்டார் பைக்குகளில் வந்த சில சமூக விரோதிகள் வாக்காளர்களை அச்சுறுத்தி வருவதாக தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள தேர்தல் ஆணையம் இதனை கவனமாக பரிசீலித்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6,29,00,000 வாக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் 3,09,00,000 பேர் ஆண் வாக்காளர்கள் என்றும் 3,19,00,000 பேர் பெண் வாக்காளர்கள் என்றும் தெரிவித்தார். 7,192 மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்தல் அட்டவணையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் தெரிவித்த அவர், கொரோனா தொற்று பாதித்த வேட்பாளர்கள் கவச உடையுடன் வாக்களிக்கலாம் என்று கூறினார். வாக்குப்பதிவு நேரத்தில் கடைசி ஒரு மணி நேரம் கொரோனா பாதித்தவர்கள் பாதுகாப்புடன் வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு குறும்படங்கள் மற்றும் பாடல்கள் அடங்கிய குறுந்தகடுகளை தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். தமிழகம், புதுச்சேரி, கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் நேற்று முன்தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 234 தொகுதிகளிலும் 7,255 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2,727 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதையடுத்து 4,528 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 84 மனுக்களும் குறைந்தபட்சமாக வால்பாறை தொகுதியில் 6 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தலுடன் நடைபெறவுள்ளது. இதில் 13 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் 81 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 405 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. கேரளாவை பொறுத்தவரை 302 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 1,830 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இதில் 8 பேர் தங்களது மனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர். மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. அஇஅதிமுக அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பயிர்க்கடனை அரசு தள்ளுபடி செய்ததாக கூறினார். நாட்டிலேயே தமிழகம் நீர் மேலாண்மையில் முதலிடம் பெற்று மத்திய அரசிடமிருந்து பல்வேறு விருதுகளை பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று விளாத்திகுளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி தொகுதிகளின் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார்.
திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தேசிய மீனவர் நலவாரியம் அமைக்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறினார். கடந்த 4 வருடங்களாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை திருப்திகரமாக இல்லை என்றும் அவர் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். குட்டி பாப்பா புச்சுமா டோய் 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 பாப்பா பவுடர் போட்டுட்டு வெளியே போலாமா? கொஞ்சமா கொஞ்சமா. பின்னங்க உங்க வயசை மதிச்சு ஓட்டு போடுற உரிமையை கொடுக்குறாங்க, ஆனா அதை யூஸ் பண்ணாம இப்படி ஓட்டு போடாம இருந்தா இப்படித்தான். சின்ன பிள்ளை தனமால இருக்கு, வாக்களிக்காம இருக்காதீங்க. ஓட்டுரிமை உங்கள் சுயமரியாதையின் சின்னம். 3 மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான். ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் யூனியன் பிரதேசத்தில் உள்ள நீர்நிலைகளை பார்வையிட்டார். புதுச்சேரி நகரத்தின் முக்கிய நீர் ஆதாரமான முத்திரைப்பாளையத்தில் அமைந்துள்ள ஆயி மண்டபத்தை அவர் பார்வையிட்டார். அங்கு நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை அவர் ஆய்வு செய்தார். அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த பணியாளர்களிடம் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அத்தியாவசியப் பொருட்களின் விலை கட்டுக்குள் வைக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். காங்கிரஸ் கட்சி காலத்தை விட பெட்ரோலியப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்த காலத்திலும் உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான நிதின் கட்கரி சென்னையில் வெளியிட்டார். ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு சென்று வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் மீண்டும் சட்ட மேலவை கொண்டுவரப்படும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதிதிராவிட மக்களிடம் ஒப்படைக்கப்படும். 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விலையில்லா மடிக்கணினி வழங்கப்படும். பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் பிஜேபி அறிவித்துள்ளது. சென்னை மாநகரை 3 பிரித்து 3 மாநகராட்சிகளை உருவாக்கும் திட்டத்தையும் தமது தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வெளியிட்டுள்ளது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்றால் கன்னியாகுமரி மாவட்டம் குட்டி சிங்கப்பூராக மாறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். இந்த தொகுதியில் பிஜேபி சார்பில் போட்டியிடும் அவர் தொகுதியின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பார்வதிபுரம் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் நகரின் முக்கிய வீதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த முறை தாம் மத்திய அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் செயல்படுத்தி முடிக்க ஏதுவாக தம்மை தேர்ந்தெடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அடுத்த மாதத்தில் மேற்கொள்ளும் இந்திய பயணத்தின்போது தமிழகம் வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கடந்த ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளவிருந்த இந்திய பயணம் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் அடுத்த மாத இறுதியில் இந்தியாவுக்கு வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி 7 உயரதிகாரிகளை கொண்ட பிரிட்டன் குழுவினர் இந்தியா வரவுள்ளனர். அப்போது சென்னை மதுரை நகரங்களுக்கு பயணம் மேற்கொண்டு போரிஸ் ஜான்சனின் பயணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில். பிரம்மாண்டமான இந்த ஆஞ்சநேயர் கோவில் மாவட்டத்தின் மிக முக்கியமான ஆன்மீக சுற்றுலா மையமாக உள்ளது என்பதோடு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் சிறப்பு பெற்றதாகும். ராசிபுரத்தில் மனம் கமழும் மண் போன்ற நெய்யை எப்படி மறக்க முடியும்? நாமக்கல்லில் உள்ள ஆயிரக்கணக்கான கோழி பண்ணைகள் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் கோடிக்கணக்கான கோழி முட்டைகளை அனுப்பி வைக்கின்றன. இம்மாவட்டத்தில் சாயப்பட்டறைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. மேலும் லாரி தொழிலும் அதன் உதிரி பாகங்கள் பேருந்துகளுக்கான குண்டுகளை தயாரிக்கும் அமைப்புகளும் இங்கு அதிக எண்ணிக்கையில் உள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவேலூர் திருச்செங்கோடு குமாரபாளையம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் 5 அதிமுகவும் 1 திமுகவும் வெற்றி பெற்றது. 2016 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் தொகுதியில் அதிகபட்சமாக 84% வாக்குகள் பதிவாயின. இம்மாவட்டத்தில் உள்ள 14,41,201 வாக்காளர்களில் 7,1104 ஆண்களும் 7,39,937 பெண்களும் மற்றவர்கள் 160 பேருமாக உள்ளனர். இம்மாவட்டத்தின் நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமலிங்கம், அதிமுக வேட்பாளர் கேபிபி பாஸ்கர், சேந்தமங்கலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பொன்னுசாமி, அதிமுக வேட்பாளர் எஸ் சந்திரன், ராசிபுரம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரோஜா, திமுக வேட்பாளர் டாக்டர் மதிவேந்தன், பரமத்திவேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் சேகர், திமுக வேட்பாளர் கே எஸ் மூர்த்தி, திருச்செங்கோடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதி, திமுக கூட்டணியை சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் இ ஆர் ஈஸ்வரன், குமாரபாளையம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கமணி, திமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் களத்தில் உள்ளனர். இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இம்மாவட்டத்தின் பிரச்சனைகள் என்று எடுத்துக்கொண்டால் சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், கோழி பண்ணைகளில் சுகாதாரம், முட்டைகளின் விலை நிர்ணயம், லாரி தொழில் சம்பந்தப்பட்ட வரிகள் மற்றும் சுங்க கட்டணம் சார்ந்த பிரச்சனைகள் என்று இம்மாவட்டத்தின் வாழ்வாதாரம் சார்ந்த பல கோரிக்கைகள் உள்ளன. மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. பொறியியல் கல்லூரி நாமக்கல்குள்ளார இல்லாத இருக்கு. நாமக்கல் நகரத்துலேயோ நாமக்கல் மாவட்டத்துக்கு பொறுத்தளவில் பொறியியல் கல்லூரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சீக்கிரம் எங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு எங்களுடைய எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் விவசாய தொழில் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்காக அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று அரசு கல்லூரி இருந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நாமக்கலுக்கு இந்த கோழி பண்ணையாளுக்கு வந்து முட்டை கிடங்கு ஒரு கிடங்கு ஒன்று வைக்கணும். அது நீண்ட கோரிக்கையாக இருக்குது பொதுமக்களோட. எங்கள் பகுதியில் வந்துங்க அதிகமாக ஜவுளி தொழில் நிறைந்த பகுதி எங்கள் பகுதி. இதில் வந்து நிறையா ஜவுளி பூங்காக்கள், ஸ்பின்னிங் மில், அந்த மாதிரி விசைத்தறி கூடங்கள் நிறையா இருக்குது. இந்த பகுதியில் நிறையா கனரக வாகனங்கள் இந்த மில்லுக்கும் இந்த ஹைடெக் பார்க்குக்கு எல்லாம் வராங்க. அது கொண்டு போகும்போது எங்களுடைய சாலைகள் எல்லாமே குறுகிய சாலைகளாக இருக்குது. இந்த சாலைகள் எல்லாம் நல்லா விரிவாக்கம் பண்ணால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க. இதுதான் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒரு கோரிக்கை. எங்களுக்கு பரமத்தி வேலூர் பக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்திக்கு வந்து கரும்பு தோட்டம், விவசாயிகள் ஏல குடிசைகள்லாம் நிறையா இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு தீயணைப்பு படை வந்து எங்கள் ஊரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதை கொஞ்சம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து ராசிபுரத்தில் தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வர்றது வந்து 5 நாள் 17 நாள் ஆகிடுது தண்ணி வர்றதுக்கு.
தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக, வறட்சி அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். இம்மாவட்ட மக்கள் தங்களது வாக்குரிமையை பதிவு செய்யும் நாள் வரும் 6ஆம் தேதி. தீர்ப்பு வெளியாகும் நாள் மே 2ஆம் தேதி. அடுத்து வருவது விரைவு செய்திகள். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இயங்கும் ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழுவினால் சான்றளிக்கப்பட்ட விளம்பரங்களை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழு மூலம் வழங்கப்பட்ட சான்று எண்ணுடன் கூடிய தேர்தல் விளம்பரங்களை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட வேண்டும். இவ்வாறு அனுமதியில்லாத தேர்தல் விளம்பரங்களை எக்காரணம் கொண்டும் நாளிதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிடவோ ஒலிபரப்பவோ கூடாது என்று அவர் கூறியுள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளையும் நடமாடும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளையும் மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 பேருக்கு பரிசோதனை செய்தால் அதில் 2 பேருக்கு தொற்று உறுதியாகிறது என்றும், எனவே பொது இடங்களில் பரிசோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மடிப்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் அதிக அளவில் தொற்று பாதிப்பு பகுதிகள் உருவாகி வருவதாகவும், எனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னென்றால், நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாங்களும் டைட்டன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 4 நாட்களில் 38,372 நபர்கள் மேலே 83.05 லட்சம் நம்ம அபராதம் விதித்திருக்கோம். நமக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நோய் இல்லை. ஜான்வரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும், முன்னாடி தீபாவளி கொண்டாடினோம், ஜல்லிக்கட்டு இருந்தது, அதனால் நோயே பரவலை, நோய் கம்ப்ளீட்டாக போயிடுதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் அது இருந்தது. ஆனால் இப்போது உலக அளவில் பிப்ரவரியில் ஏறுமுகமாச்சு. இந்திய அளவில் ஒரு 10,000 அளவுக்கு வந்தது, இன்றைக்கி 40,000 தாண்டி உள்ள நிலையில் நம்ம பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கொரோனா பரவல் காரணமாக தடை விதிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் மூர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முகக்கவசம் அணிவது, தனிமனித விலகலை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்றுவது போன்றவற்றை அறிவுறுத்தும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதையொட்டி நடத்தப்பட்ட 3 சக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் தொடங்கி வைத்தனர். நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பேரணி பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. அங்கு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுடன் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் உறுதியேற்றுக் கொண்டனர். கோவை மாநகரில் 2013ஆம் ஆண்டு தேசிய கொடி பொறிக்கப்பட்ட கேக்கை வெட்டி உண்டதாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக், காவல்துறை துணை ஆணையர் பர்வேஷ்குமார் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த கோவை நடுவர் நீதிமன்றம் இருவர் மீதும் தேசிய கொடியை அவமதித்ததாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதிகாரிகள் இருவரும் அரசு ஊழியர்கள் என்பதால் அரசின் அனுமதியின்றி வழக்கு தொடரும்படி உத்தரவு பிறப்பித்திருக்க கூடாது என்று காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பத்திரிகை செய்தி அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட கோவை நீதிமன்ற உத்தரவையும் நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார். தஞ்சாவூரில் மணிமண்டப வளாகத்தில் சுதந்திர இந்தியாவின் வைரவிழா புகைப்பட கண்காட்சியை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் அமைத்துள்ளது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் எம் கோவிந்த் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட விடுதலை போராட்ட தலைவர்களின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்கள் கொரோனா தொற்றுக்கு எதிரான முகக்கவசம் அணிதல் போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். இந்த கண்காட்சி வரும் புதன்கிழமை வரை காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளை இந்திய ராணுவத்தினர் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி பத்திரமாக கற்றினர். தென்மண்டல ராணுவத்தின் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் 3 முதல் 5 நாட்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். சுமார் 10 டன் அளவுள்ள வெடிகுண்டுகள் பத்திரமாக அகற்றப்பட்டது.
மாநில அரசின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்திய ராணுவத்தினர் மத்திய அரசு மற்றும் பாதுகாப்புத்துறையின் உதவியுடன் இப்பணியை மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே உலோக கழிவு ஆலை ஒன்றிலிருந்து வெடிக்காமல் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டுகளும் பத்திரமாக அகற்றப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் உலக தண்ணீர் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக நீர் மேலாண்மை குறித்து சிறப்பான தகவல்களை நமக்கு அளிக்க உள்ளார் சென்னை பல்கலைக்கழக நீர் மேலாண்மை மையத்தின் பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் ஜி பாஸ்கரன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுகிறார் எம் பாஸ்கரன் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். 67வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2019 ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக தாமதமாக விருதுகள் வழங்கப்படுகிறது. அசுரன் திரைப்படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை தனுஷ் பெறுவது இது 2வது முறையாகும். ஏற்கனவே அவர் ஆடுகளம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை பெற்றார். சூப்பர் டீலக்ஸ் திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்படுகிறது. இசையமைப்பாளர் இமாம் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருது பட்டியலில் அசுரன் மற்றும் நடிகர் பார்த்திபன் நடித்து இயக்கிய ஒத்த செருப்பு திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒத்த செருப்பு படத்தில் பணியாற்றிய ரசூல் பூக்குட்டி சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த திரைப்படமாக மலையாள திரைப்படம் மறைக்காரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த நடிகைக்கான விருதை மணிகர்ணிகா மற்றும் பங்கா படத்தில் நடித்த கங்கனா ரணாவத் பெறுகிறார். சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதை மதுக்குட்டி சேவியர் பெறுகிறார். அறிகுறி இல்லாத கொரோனா தொற்றுக்கு எதிராக அஸ்ட்ராஜெனிகாவின் தடுப்பு மருந்து 79% திறன் வாய்ந்ததாக செயல்படுகிறது என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. தீவிர கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு இந்த தடுப்பு மருந்து 100% எதிர்பார்ப்புகளை தருகிறது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் தடுப்பு மருந்தின் 3வது கட்ட பரிசோதனையில் இது தெரியவந்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. 32,000 பேருக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தி பரிசோதிக்கப்பட்டதாகவும் இந்த தடுப்பு மருந்து அனைத்து வயதினருக்கும் ஏற்றது என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை வருங்கால சந்ததியினருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலக தண்ணீர் தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி. காப்பீட்டுத் துறையில் 74% நேரடி அந்நிய முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது. தமிழகத்தில் 6,29,00,000 வாக்காளர்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வழங்கப்படும். சட்டமேலவை மீண்டும் கொண்டுவரப்படும். பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொது இடங்களில் கட்டாயம் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. அசுரன் படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு சிறந்த நடிகர் விருது. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு விஜய் சேதுபதி தேர்வு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.